சோஃபியா தலைப்புச் செய்திகள். கடினமான சோதனைகளை எதிர்கொண்ட ஒவ்வொரு முறையும் இந்தியா பலத்துடன் மீண்டெழுந்ததைப் போல கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரிலும் நிச்சயம் வெற்றி பெறும். பிரதமர் நரேந்திர மோடி. பெருந்தொற்று காலத்திலும் விவசாய பெருமக்கள் சாதனை அளவு உற்பத்தி செய்திருப்பது குறித்து மனதின் குரல் உரையில் பிரதமர் பெருமிதம். கொரோனா நோய் தொற்று குறித்த அதிகாரக் குழுக்களின் எண்ணிக்கையை மத்திய அரசு 10 ஆக உயர்த்தியுள்ளது. ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களில் கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நரேந்திர மோடி பதவியேற்ற 7ஆம் ஆண்டு நிறைவு தினத்தை பிஜேபி நாடெங்கும் மக்கள் சேவை தினமாக கடைபிடிப்பு. ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி இறுதிப் போட்டியில் மேரிகோம் கஜகஸ்தான் வீராங்கனை நசிம் கியாசியாபாப் எதிர்கொள்கிறார்.